ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்தா செல்வ வளம் பெருகுங்கிறது ஐதீகம். அந்த வீடுகள்லாம் சந்தோஷமா மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுவா. ஒரு சமயம் ஏழ்மையை சொல்லி புலம்பின ஒரு பக்தருக்கு மகாபெரிவா சில உபதேசங்களை பண்ணினார். அந்த உபதேசங்களோட தொகுப்பு தான் இந்த பதிவு. சுவாமிக்கு வழக்கை ஏத்தி வச்சிருக்கிற வீடுகள்லாம் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். அதனால கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் பூஜை அறையில விளக்கேத்தணும். தினமும் துளசி மாடத்துக்கு ஜலம் விட்டு கோலம் போட்டு விளக்கேத்தி மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அஞ்சு முக விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம். வெளிச்சம் நிறைஞ்சிருக்கிற வீடுகள்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். விடிகாலம்பர நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. அப்போ படுக்கையிலேருந்து எழுந்துடணும். முதல்ல சிரமமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளில் பழகிடும். இப்படி செய்யறதுனால ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். அந்த நேரத்தில் தான் தேவர்களும் முன்னோர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் வருவா. அப்போ முழிச்சுருந்து மனசால அவளை வழிபட்டா அவள் சந்தோஷப்பட்டு நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வா. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவோட அம்சமா நெல்லி மரம் இருக்கிறதுனால நெல்லி மரத்துல மகாலட்சுமி வாசம் பண்றா. நெல்லி மரம் லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாவும் இருக்கு. நெல்லி மரம் இருக்கிற வீட்டுல தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்கும். எந்த விதமான தீய சக்திகளும் உள்ள வர முடியாது. கல் உப்பை தரையில சிந்தக்கூடாது. வெத்தலைய தரையில வைக்க கூடாது. முக்கியமா குழந்தைகளை சனியனை தொடப்பக்கட்டைன்னெல்லாம் திட்டக்கூடாது. ஒரு தடவை காஞ்சி மடத்துல வேலை செஞ்சிருந்த ஒரு தொண்டர் தன்னோட பொண்ணை தொடப்பக்கட்ட இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். பெரியவா, உன் பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டார். அந்த தொண்டர் லக்ஷ்மின்னார். லக்ஷ்மின்னு அழகா பேர் வச்சுட்டு தொடப்பக்கட்டை நான் கூப்பிடுவேன், இனிமேல் அந்த தப்ப பண்ணாத அப்படின்னு கண்டிச்சார். அதனால நல்ல சப்தங்கள் வீட்டில் ஒலிக்கணும். சந்தியா காலத்துல விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணணும். இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ சொன்னியே வறுமை ஏழ்மைன்னெல்லாம் அதெல்லாம் இருக்காது, சௌக்கியமாக இருப்பேன்னர். நாமளும் கடைபிடிப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.